ஒரு இனத்தையே உரு தெரியாம அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியை காலி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, நிற வெறியால உன்னுடைய நிறம் ரொம்ப கேவலமா இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ள விதைச்சு நம்மளையே உள்ளூர அவமானப்படுத்தி கூணி குறுகி வெக்கப்பட்டு நம்மளை தலை குனிய வைப்பாங்க. இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சு ஒரு இனத்தை காலி பண்றதுல கை தேர்ந்தவர்களுக்கு பேர் தான் சங்கிகள். அப்படிப்பட்ட ஒரு ஓநாய் கூட்டத்துக்கு மத்தியில ஒரு கம்பீரமான சிங்க வந்து நின்று தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய மொழிக்காகவும் தன்னுடைய நிறத்தை சேர்ந்த மக்களுக்காகவும் குரல் கொடுக்குதுரா, அந்த சிங்கத்துக்கு பேரு ஆன்டி ராசிஸ்ட் ரகுமான், இஸ் கால்ட் ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவாக தமிழக அரசியல் கட்சிகள் களமிறங்கி பேச வேண்டிய நேரம். அதுக்கான காரணம் என்ன? அதை நோக்கி தான் இந்த பதிவு. இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழனுடைய இதயத்தில் 1937 ஒற்றை தீக்குச்சியால் பற்ற வைக்கப்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய வாரிசுகளையும் தாண்டி நாளைக்கு வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த எந்த கொம்பனாலையும் அணைக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. எதுக்காக இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, அமித்ஷாவினுடைய ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயம், அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சிங்கம் இசைப்புயல் புரட்சி புயலாக மாறி உதித்த வார்த்தைகள், வரைந்த ஓவியத்தை தன்னுடைய ட்விட்டர் மூலியமாக பதிவு செய்த விஷயங்கள், அதற்கு தொடர்ந்து எதிர்வினையாற்றக்கூடிய சங்கி கூட்டங்கள், இப்படிப்பட்ட இடத்துல பின்னாடி இருந்து ஏஆர் ரகுமானுக்கு எதிராக சதிச்செயல் புரியக்கூடிய பார்ப்பன கூட்டம், அவர்களுக்கு ஆதரவாக சிங்சாங் அடிக்கக்கூடிய சங்கி கூட்டம், என்னுடைய மொழியையும் என்னுடைய இனத்தையும் என்னுடைய நிறத்தையும் வச்சு என்னை அவமானப்படுத்துறதுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எதிராக ஒரே ஒரு சிங்கம் மட்டும் களமிறங்கி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒப்பற்ற ஒரு மனிதனுடைய பெயர் தான் ஏஆர் ரகுமான். அமித்ஷா அவர் வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டார், ஹிந்தி வந்து இங்கிலீஷுக்கு மாற்றாக ஹிந்தி தான் எடுக்கணும் எல்லா மாநிலங்களும் அப்படின்னு. ஆனால் எங்களுடைய வழியையும் வேதனையையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மொழி உணர்வையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியல. தாய்மொழி பற்று அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்தில் பிறந்த உங்களுக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காலங்காலமாக வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கும் போது ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மண்ணை குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கும் போது காவலாளி வந்து மரியாதை இல்லாமல் காலை வச்சு நகட்டி கொடுக்கும் போது அதை குடிக்காமலே செத்துப்போனானே மண்ணை, அப்படிப்பட்ட மன்னனோட வாரிசுரா நாங்கள். அப்போ எங்களுக்கு எவ்வளவு இன மான உணர்வு இருக்கும்? இப்போ எங்ககிட்ட வந்து மொழி உணர்வு அப்படிங்கிறதே உனக்கு இருக்கக்கூடாது, நான் கொடுக்குற மொழியை மட்டும் நீ வந்து பேசிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரியான? சரி, உங்கள் மொழி ஒப்பற்ற மொழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மொழியிலருந்து பிரிஞ்சு போன மொழி தான் ஹிந்தின்னு மொழியியல் ஆய்வாளர்களே சொல்கிறாங்க. எங்கள் மொழியிலேருந்து பிரிஞ்சு போனது தான் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மொழியிலேருந்து சமைச்சு நாங்கள் கொடுத்த மொழிக்கு பேர் தான் சமஸ்கிருதம், சமைத்து வழங்கப்பட்ட மொழி தான் சமஸ்கிருதம். அதனால் அதை தூக்கி இன்றைக்கி கோயிலில் வந்து கருவறையில் போய் வச்சுருக்கீங்க, ஒத்த செகண்டில் தூக்கி வெளியில் போட்டுற முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அது ஜனநாயக முறைப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சான்ஸ்கிரிட்டை வந்து நீங்கள் புத்தகங்களில் திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் அதை தூக்கி வெளியில் எறிகிறதுக்கான எல்லா முயற்சியையும் அரசாங்க ரீதியாக செய்வோம். நிச்சயமாக இது நடக்கும் ஒரு நாளுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஆங்கிலம் அப்படிங்கிறது உலக பொதுமுறையாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழியாக இருக்குது, அனைத்து மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய மொழியாக இருக்குது. உங்களுடைய ஹிந்தி மொழியை வச்சு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது? அங்கே படிச்சுட்டு வக்கு இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு வழி இல்லாமல் தானே பீகார்லேருந்து இங்கே வந்து பத்திரிகைக்காரங்களாம் வந்து பிச்சை கேட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய பத்திரிகையாளர்களாம் இங்கிலங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்கள்லாம் திருப்பூரில் வந்து இன்றைக்கி பனியன் தொழிற்சாலைகளில் வந்து வேலை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ ஹிந்தி உங்களுக்கு ஒப்பற்ற மொழி, ஒய்யாரமான மொழி, உலக தரமிக்க மொழி, உங்கள் மொழி மூலிமா எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியும் அப்படின்னா அங்கேருந்து எதுக்கு இங்கே வர்றீங்க? ஹிந்தி பேச தெரிஞ்சவன் தமிழ்நாட்டுக்குள்ள வராதிங்கன்னு தரப்பட வேண்டியதானே? உங்களால் முடியுமா அது? நீங்கள் ஆளக்கூடிய அரசு தானே, செய்ய வேண்டியதானே? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யாமல் மொழி ரீதியாக இன்னொருத்தனை தான் பேசக்கூடிய மொழியை தான் இன்னொருத்த பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எந்த வகையில் ஒரு கேவலமான ஒரு செயல்? நாங்கள் சொல்கிறோமா என் தமிழ் மொழியை நீ பேசு அப்படின்னு? என் தமிழ் மொழி இனிமையானது, என்னுடைய தமிழ் தான் வந்து உலகத்துக்கே தாய்மொழிங்கிறது எங்களுக்கு தெரியும், அது உனக்கு எப்போ தெரியுதோ அன்றைக்கி நீ பேசு வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தமிழ் தான் மூத்த மொழி அப்படிங்கிறத ஏற்றுக்குச்சு. இந்த மொழியை தூக்கி போட்டுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு அருகதை கிடையாது இல்லை?
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. அதான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அளவிலான போராட்டம் நடத்தி எங்களுக்கு வெற்றியும் தேடித்தர முடியும். அதே நேரத்தில் ஒரே ஒரு சிங்கத்தை மட்டும் களமிறக்கி இந்த இடத்துல வந்து கர்ஜனை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு ஓனாய் கூட்டங்கள்லாம் ஓடிடும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லவும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்கமாக இன்னைக்கு இசை புயல புரட்சி புயலாக மாற்றி வச்சிருக்கீங்க நீங்கள். அந்த புரட்சி பயில் உதிரிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து எது இணைப்பு மொழி, தமிழ் தான் இணைப்பு மொழின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை அவள் பேசுனது இன்னைக்கு ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இளைஞர்களால் பெரிய அளவில் தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பேசின வார்த்தையை தூக்கி மக்கள் குப்பையில் தூக்கி போட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சிஐ மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திரைப்படங்களில் வந்து ஏன் நிறத்தை வச்சு தமிழர்களை பாகுபடுத்துறீங்க, கருப்பு அப்படிங்கிற நிறம் வந்து எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறத ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு நபர் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல. சிகப்புங்கிறது தான் அழகு அப்படிங்கிறத எங்கள் புத்திக்குள்ளே கொண்டு போய் சிணிச்சிட்டிங்கல்ல. அப்போ என்னுடைய நிறத்தை சேர்ந்தவன், என்னுடைய இனத்தான் வந்து கருப்பாக இருந்தால் அவனை தாழ்மையாக நினைக்கிறது. ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கும்போது வந்து அவன் சிகப்பாக இருக்கான், அப்பா சிகப்பாக இருந்தால் ஓகே, கருப்பாக இருந்தால் நாட் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மனோபாவத்துக்குள்ள உள்ள பூந்துல நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, வரலாறு எல்லாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு இசை புயல் ஏஆர் ரகுமானுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய ஜனநாயக அடிப்படையில் அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எத்தனை பாஜகவினர் அவர் மேலே கல்லெறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவினுடைய மாநில பொருளாளர், தமிழ் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் இன்னைக்கு வந்து ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா, தம்பி ஏஆர் ரகுமான் பேசுனதை வரவேற்கிறேன், அதே நேரத்தில் முதல்ல வந்து ரகுமான் குடும்பத்தினர் பெயரை தமிழில் வைக்கட்டும் அப்படின்னு. நான் தமிழில் வச்சா என்ன, இங்கிலீஷில் வச்சா உனக்கு என்ன, உன் குடும்பத்தில் என்ன நிலைமைன்னு பாரு அப்படிங்கிற விஷயத்தை கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நீ வாட்டுக்கு ட்விட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு போஸ்ட் போட முடியாதுல்லப்பா. துவாவை உருவிலிருந்து தமிழுக்கு மாற்றணும், நாங்கள் எதுக்கு மாற்றணும், நாங்கள் எதுக்குப்பா மாற்றணும், உனக்கு சமஸ்கிருதம் பிடிக்குது அப்படின்னா அடுத்தவனுக்கு சமஸ்கிருதத்திலே பேசிட்டு போ, உன் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கே புரியாதே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லையே. தமிழக அரசு குறைஞ்சது ஒரு 5 இந்தி ஸ்டேட்டில் தமிழ் கற்பிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கட்டும், இது ரகுமான் உதவினால் தமிழ் பரவும் அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். யாருக்கு எப்படி உதவணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணக்கூடிய நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதானே. மதிப்பிற்குரிய ஐயாக்களும் அம்மாக்களும் வந்து பாஜகவினுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள்லேருந்து அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் வந்து செய்ய வேண்டியதானே, உங்களால் முடியாதுல்ல. ஸோ உங்களுடைய மொழியை அடுத்தவங்களுக்கு வந்து கொண்டு போய் திணிக்கிறதுல தான் நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர, தன்னுடைய மொழிக்காக ஒருத்தனை பேசுகிறவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லையே. அப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கான வேலை என்ன, அரசியல் செய்யணும். அப்போது பாஜகவா அண்ணாமலையா, சரி வச்சு அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் அடுத்தவனை செய்யணும், அதுவும் பாவம் அவர், அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏஆர் ரகுமான். அவரை போட்டு வந்து தொடர்ந்து வந்து ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகளுடைய அந்த அவதூறு கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான அரசியல் பதிவுகள் வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை சிங்கத்து மேலே அனைத்து ஓநாய்களும் கல்லறியும் போது எப்படி தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே இன்னொரு சிங்கத்தால் தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல. ஸோ இங்கே தமிழினம் அப்படிங்கிறது வந்து இங்கே பாரம்பரியமான ஒரு இனம். அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் வந்து நீங்கள் கல்லறிகிறீங்க அப்படின்னா யார் இங்கே பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் பாஜகவை சேர்ந்த அடிமை கூட்டங்கள், அதுவும் ஆர்எஸ்எஸை சேர்ந்த சங்கி கூட்டங்கள்லாம் கொஞ்சம் வாயை குத்திட்டு கம்முன்னு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி டெல்லியில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைவம் சாப்பிட்டவங்க அசைவம் சாப்பிட்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் மாணவர்களை தூண்டி போராட்டக்கூடிய எச்ச புத்தி உடையவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள். ஸோ அவன் உணவை அவன் சாப்பிட போகிறான், உன் உணவு வேணால் நீ சாப்பிடு, உனக்கு சைவம் சாப்பிட்டதுனால தான் காதை கேட்க மாட்டேங்குது, எத்தனையோ வந்து காது கேட்காத செவிட்டு முண்டங்கள் சுற்றிட்டு தான் தர்றீங்க சைவம் சாப்பிட முடியும் சைவம் சாப்பிட்டதுனால. அப்போது சைவம் சாப்பிட்டதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பாடை விரும்பி சாப்பிட்டீங்க, நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நீ சாப்பிட்டா சாப்பிட்டு போ, நீ காசு கொடுத்து வாங்குற சாப்பிட்டு போ. இங்கே நிலத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே, நீரில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே மனுஷனுக்குரியது தான். கோரப்பொருள் இருக்கக்கூடிய எல்லா உயிரிடமுமே என்ன சாப்பிடும், அசைவம் தான் சாப்பிட்டதுன்னு தான் வந்து வரலாறு சொல்லுது, அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு இருக்கக்கூடிய கோரப்பில் நீங்கள் புடி போட்டுருவியா, இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு இனத்து மேலே நீங்கள் எரியக்கூடிய கல் அப்படிங்கிறது திருப்பி இவன் கல் எரிஞ்சானா நீ தாங்குவியா, முடியுமா அவனால், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஸோ ஒரு மொழிக்கு எதிராக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது, அது ஜனநாயக அடிப்படைக்கு எதிரானது தான். இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய செயல். ஏஆர் ரகுமானுக்கு எதிராக நீங்கள் தொடுக்கக்கூடிய குரல்கள் எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய போராக தான் பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் என்ன செய்யணும், அமித்ஷா பேசுனதுக்கு மட்டும்தான் நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட முடியாது.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் காங்கிரஸ் வந்து கேஎஸ் அழகர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அமித்ஷா பேசினதுக்கு. மு க ஸ்டாலின் வந்து ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து தமிழ் பெருசு, அதே நேரத்தில் ஆங்கிலம் தான் எங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதோட நிறுத்திக்க முடியாது, ஏன்னா நம்முடைய தமிழினத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவாக எத்தனை தமிழில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் களமிறங்கி அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாஜக வந்து தொடர்ந்து வந்து ஏஆர் ரகுமான் மேலே கல்லறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பாஜகவினுடைய மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பத்ரிஷா சாஸ்திரி அவர்கள் பேசியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் வீச மேலே வீசப்படக்கூடிய கல் அப்படிங்கிறது சாதாரணமான கல் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் வம்பிழுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறானது. அவங்க பேசக்கூடிய மொழியை வந்து அவங்க இறைவனை கும்பிடக்கூடிய மொழியையும் அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் இல்லையா? உங்களுடைய மொழி உங்களுக்கு பெருசு அப்படின்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவைன்னா அதை நாங்கள் கற்றுக்குறோம். எங்களுடைய மொழி பெருசுங்கிறத நாங்கள் நம்புகிறோம், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குல்ல. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் இருக்குது, அந்த மொழிகளில் எந்த மொழியை வேணாலும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ரெண்டாவது தமிழ் இனங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்றும் போடுறாரு. சந்தோஷ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஃபோட்டோ எடுத்து அவர் போஸ்ட் பண்ணுறாரு ட்விட்டரில், அது பெரிய அளவில் வைரலானாலும் உங்களால் தாங்க முடியல. அதில் தமிழ் தாயை வந்து ஏன் கருப்பாக காமிச்சு, எங்கள் அம்மா எப்படி காமிச்சா உங்களுக்கு என்ன? எங்கள் அம்மா கருப்பாக தான் இருக்காங்க, நான் அதில் பெருமையாக நினைக்கிறேன். உங்கள் அம்மா கருப்பு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெள்ளத்தோடு வச்சுட்டு தான் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி கைபர் போடல் கடவாய் வழியாக வந்தவங்க. ஸோ கைபர் போட கடவாய் வழியாக வந்து இன்றைக்கி இந்தியாவை நாசப்படுத்திட்டீங்க, அடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, அப்படியே போயிட வேண்டியதானே. எதுக்கு மறுபடியும் இந்தியாவிலேருந்து எங்கள் குட்டையை எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய குலசாமியாக இருக்கக்கூடிய தமிழ் தாயையும் ஏன் நீங்கள் வந்து பால்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் மனசுக்குள்ளேயும் எங்களுடைய வாரிசுகளுக்கும் ஏன் நஞ்ச விதைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நீங்கள் விதைச்சதை களை எடுக்கிறதுக்கு தான் பெரியார் ஒருத்தர் வந்தார், அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே போதும். தொடர்ந்து அமித்ஷா அவங்க அரசியலுக்காக பேசுகிறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாஜகவினராகட்டும் சங்கிகளாகட்டும் தொடர்ந்து தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் இனத்துக்காக ஆதரவாக பேசக்கூடிய ஏஆர் ரகுமான் மீதும் தொடர்ச்சியாக கல்லெறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் மதச்சார்மையின்மையின் இல்லை, மதச்சார்மையற்ற அரசு, மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை. அதற்காக தான் இந்த பதிவு, ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.